நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புமாறு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்திக்கும் வலியுறுத்தல். கள்ளச்சாராய உயிரிழப்புகளை தடுக்க தண்டனை கடுமையாக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் மசோதா சட்டப்பேரவையில் இன்று தாக்கல். போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவது அச்சத்தை ஏற்படுத்துவதாக விஜய் வேதனை. தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் தேவை என்றும் பேச்சு. போதைப் பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில எனக்குமே ரொம்ப அச்சமா தான் இருக்கு. இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். இரண்டாயிரத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணியா? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் புதிய தலைமுறைக்கு சுவாரஸ்ய பதில். பீகாரில் கட்டுமான பணியில் இருந்த மற்றொரு பாலம் இடிந்து விழுந்து விபத்து. உயர்மட்ட விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவு. ட்ரம்புடனான நேரடி விவாதத்தால் எழுந்த விமர்சனங்கள். தன் மீதான விமர்சனங்களைக் கண்டு பின்வாங்க போவதில்லை என ஜோ பைடன் திட்டவட்டம். 20 ஓவர் உலக கோப்பையை வெல்லப்போவது யார்? இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று பல பரீட்சை.